நம்முடைய கோட் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இது கோட்டு துணி, பேண்ட் துணி தான். இது வந்து கரை பக்கமாக வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி காலர் வைக்கிறதுனால நமக்கு இந்த கிராஸ் வந்து கட்டாயமாக எடுத்தே ஆகணும், இல்லைன்னா நமக்கு நல்லா வராது. 1 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா பின் கழுத்து வந்து 1 இன்ச் வைக்கிறேன். நம்ம இப்படியே வந்து ஸ்லாண்டிங்கில் ஒர்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு 2 இன்ச் வந்து நமக்கு தைக்கிற அளவு, இது வந்து நமக்கு 9.5 வந்து கரெக்டான அளவு. இந்த மூலையிலிருந்து
அப்படியே வந்து வளைவாக எடுத்துகிட்டு வந்து அப்படி போட்டு மறுபடியும் நம்ம பாவடையுடைய சட்டைக்கு போடுவோம் இல்லைங்களா, லாங் பாவடையோட சட்டைக்கு அந்த மாதிரி ஷேப் எடுக்கணும். அதே மாதிரி இங்கிருந்து வந்து நம்ம 2 இன்ச் இல்லைங்களா, அந்த 2 இன்ச்சுக்கு அப்படியே வந்து இருந்துச்சு பேண்ட் துணி அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சைடே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு பக்கமாகவே வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் இங்கே வந்து எனக்கு ஒரு 5 இன்ச் அளவுக்கு வந்து இந்த பீஸ் வேணும், இந்த கார்னர் பீஸ் வேணும். அதனால நான் வந்து இங்கே போடாமல் நம்ம வந்து மேலே வந்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் பீஸ் போடும்போது ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஃப்ரண்டில் விட்டுருவோம், ஏன்னா நம்ம பீஸ் வச்சு திருப்புவோம். இந்த பீஸ் வச்சு திருப்புறதுனால நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம விட்டுட்டு ஃப்ரண்ட்ல மடிச்சு தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் விட்டுட்டு ஃப்ரண்ட் பீஸ் இதெல்லாம் அப்படியே போட்டு நம்ம மார்க் பண்ணிடுவோம். இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே டிரா பண்ணி கழுத்து வந்து நம்ம முன் கழுத்து வைக்க போறோம். அம்புலாம் அதே சைஸ்ல தான் வந்து நம்ம வச்சு வைக்கிறேன்.
இருந்து இந்த கார்னர்ல இருந்து 2 இன்ச் வைங்க. 2 இன்ச் வச்சு அப்பதான் வந்து கோட் வந்து ஷேப் வந்து நல்லா இருக்கும். இத கட் பண்றதுக்காக இந்த 1/2 இன்ச் மேல தூக்குங்க. தூக்குனாலும் சரி தூக்காதாலும் சரி இப்போ நம்ம இத கட் பண்ணிடலாம். இதே நம்ம கரெக்ட் பண்றது. இதில் வந்து ஷேப் இருக்கும். இந்த கட் பண்ண விட்டுருக்கோம் இல்லைங்க, இந்த தைக்க விட்டுருக்கோம் இல்லைங்களா ஆஃப், அந்த இடத்துல வந்து நீங்கள் 2 இன்ச் மேலேயும் பாருங்கள், 2 இன்ச் மேலேயும் அதே மாதிரி இது வந்து கீழே மடிக்க விட்டுருக்கோம் இல்லைங்களா, அளவு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச்சுக்கும் இங்கே 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த 1/2 இன்ச் வந்து விட்டுக்கணும். இந்த 1/2 இன்ச் விட்டுட்டு இருந்து 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி மேலேயும் 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி இந்த கார்னரையும் இந்த கார்னரையும் பாருங்க, இதையும் இதையும் ஜாயின் பண்ணி விட்டுருவோம். போனா இருந்தா கூட சரி, நம்ம க்ளோஸா இருக்கோம்.